பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திரும்பவும் எல்லாத்துக்கும் நாங்க தான். எதுக்கு எங்க குடும்பத்துக்குள்ள வந்து மூக்க நுழைக்கிறீங்க? இத பாருங்க, இத்தோட எல்லாத்தையும் விட்டுருங்க. சொல்லி எங்க என்னங்க இவங்க, நாம நல்லது செய்யலான்னு நினைச்சதுக்கு இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? எல்லாம் உன்னாலதான் அந்த அம்மா அகம்பாவம் பிடிச்ச மாதிரி பேசுது. ஏங்க, அவங்க அப்படி பேசினதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? நீதான் அந்த பொண்ணு, நம்ம பொண்ணு. அந்த அம்மாவுக்கு யாரும் இல்ல, அது இதுன்னு பேசி என்ன அழைச்சிட்டு வந்த? அந்த அம்மா என்னடா கொஞ்சம் கூட தராதரமா பேசிட்டு போறாங்க? இதுக்கெல்லாம் யாரு? நீதான் காரணம். என்னங்க நீங்க, நான் நல்லது பண்ணணும்ன்ற நோக்கத்துல தாங்க செஞ்சேன். அந்த அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இத பாரு, கடவுள் யாருக்கு என்ன தரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இப்ப புரிஞ்சுகிட்டல? இப்ப என்னங்க பண்றது? நம்ம பொண்ணுக்கு மட்டும் எப்படிங்க சீர் செய்யறது? என்னடி பேசுற? இவங்களுக்காக நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை செய்ய மறுக்க முடியுமா? இந்த பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே மக, அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவங்க வேண்டாம்னு எடுத்துரிஞ்சு பேசிட்டு போறாங்க, போகட்டும். என் பொண்ணுக்கு ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கேன், அத செஞ்சு காட்டுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி. இந்த அம்மா எதுக்காக இப்படி பேசிட்டு போறாங்க? இவங்க மனசுல நம்ம மேல ஏன் இவ்வளவு கோபம்? இவங்களை நம்ம என்ன பண்ணோம்? சந்தன பாண்டி சிறப்பா பண்ணிட்டாரு. வா உட்காரு. ஆ வாங்க உட்காருங்க. என்னங்க வெத்தல போடலான்னு பார்த்தா ஒரே காஞ்சி போன வெத்தலையா இருக்கு. அட போமா, நானும் வெத்தலைய போடலான்னு பாத்துட்டு நல்லா இருந்தா போடாம இருக்கேன். நீயும் வந்து அதையே சொல்ற. ஆமா, நலங்கு ஃபங்க்ஷன் எப்ப ஆரம்பிக்க போறாங்க? தோ பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. ஆமா கேக்கணும் நினைச்சேன். நம்ம பொண்ணு செல்விக்கு ஆறு வாரமா பொண்ணழிப்பு நடந்தது, ஆனா மூத்த மருமகளுக்கு அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே.